இது ஒரு கதை இரண்டு கிளிகளின் கதை இரண்டு கிளிகளும் வெவ்வேறு கிளிகள் மனித கண்களுக்கு எல்லா கிளிகளும் ஒரே கிளிகளாக தோற்றம் அளிப்பது இயல்புதானே பச்சை மா இலை போல் மேனியும் பவழவாய் இதழும் தவிர்த்து கிளிகளை என்றாவது நாம் உற்று பார்த்திருக்கிறோமா ஒரு கிளிக்கும் இன்னொரு கிளிக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்பது கிளிகளும் மரங்களும் மட்டுமே அறிந்த ரகசியம் இரண்டு கிளிகளில் முதல் கிளியின் கதையை சொல்கிறேன் இந்த கிளி ஒரு அக்காவுக்கு தங்கையாக பிறந்த கிளி அக்கா அக்கா என்று அக்கா பின்னாலேயே சுற்றி கொண்டு இருக்கும் அக்காவுக்கும் அதற்கும் ஐந்து வயது வித்தியாசம் அக்காவைப் போலவே பொட்டு வைத்துக் கொள்ளும் இரட்டை ஜடை பின்னல் போட்டுக்கொள்ளும் அக்காவுக்கு தைத்ததைப் போலவே மாம்பழக்கலர் பாவாடை தனக்கும் வேண்டும் என்று சாப்பிடாமல் அடம் பிடித்து முதுகில் நான்கு அடி வாங்கி கொண்டு அதை போலவே தைத்துக் கொள்ளும் அக்கா வளர்ந்து சடங்கான நாளில் தேன் தினை மாவு நல்லெண்ணெய் கலந்த புட்டு என அக்காவுக்கு நடந்த கொண்டாட்டங்களில் மயங்கி தானும் சடங்காகும் நாளை அந்த கிளி கனா கண்டு கொண்டிருக்கும் வளர்ந்த அக்காவின் தாவணியை எல்லோரும் உறங்கும் பின்மதியத்தில் கண்ணாடி முன் அணிந்து பார்க்கும்போது தான் அக்காவாகி வந்த தங்கையோ என அந்த கிளி குழம்புவது உண்டு வெள்ளிக்கிழமை மாலைகளில் பெருமாள் கோயிலுக்கு அக்காவுடன் அவள் தாவணி தோழிகளுடன் செல்லும் போது மீசை முளைத்த பையன்களின் பக்தி பார்வை அக்கா மீதும் அவள் தோழிகள் மீதும் காண்கையில் தனக்கும் ஒரு காலம் வரும் என அந்த கிளி நினைத்துக்கொள்ளும் அக்காவுக்கு திருமணமாகி கண்காணா ஊருக்கு கிளம்பும் போது அக்கா மீது அந்த கிளிக்கு கோபம் கோபமாக வந்தது சிறு வயதில் ஒரு கோடை விடுமுறையில் அக்கா கிளி செய்த சத்தியம் அந்த கிளிக்கு அப்போது ஞாபகத்தில் வந்தது அன்று அக்கா கிளி சொன்னது நாம எப்பவும் இப்படி பிரியாம இருப்போம் அது எப்படிக்கா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நாம ரெண்டு பேரும் ஒரே மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிப்போம் மெய்யாலுமா சத்தியமா என்று அக்கா கிளி தலைமீது கை வைத்தது இப்போது இந்த புது மாமாவின் கையை பிடித்து கொண்டு இருக்கிறது அதற்கு அடுத்த மூன்று நாட்களும் மனசு சரியல்லாமல் இந்த கிளி தத்திக்கொண்டே இருந்தது பின்புக்கும் பின்பு ஒரு முகூர்த்த நாளில் தங்கை கிளிக்கும் திருமணம் நடந்தது திருமணத்துக்கு பின்பு தான் எப்படியெல்லாம் அசடாக இருந்தோம் என்று அடிக்கடி நினைத்து பார்த்து சிரித்துக் கொள்ளும் அக்கா கிளிக்கு தங்கை கிளியாக இருப்பதில்தான் எத்தனை எத்தனை சுவாரஸ்யங்கள் அடுத்து இரண்டாவது கிளியின் கதையைச் சொல்கிறேன் இது ஒரு அண்ணனுக்கு தங்கையாக பிறந்த கிளியின் கதை அண்ணனுக்கு தங்கையாக பிறக்கும் கிளிகள் எப்போதும் செல்லமாக வளரும் கிளிகள் ஆயினும் அந்த செல்லம் எல்லாம் தோட்டத்துக்குள் சுற்றி வரும் வரைதான் என்பதை அந்த கிளிகளின் ஆழ்மனது அறிந்தே வைத்திருந்தது அண்ணன் என்றால் அந்த கிளிக்கு அப்படி பிடிக்கும் அப்பாவை விட அண்ணனிடம் அந்த கிளிக்கு கூடுதல் சுதந்திரம் கிடைத்தது அண்ணனுக்காக பார்த்து பார்த்து சமைக்கும் வீடு திரும்பும் அண்ணன் அள்ளி அள்ளி சாப்பிடுவதை பார்க்க பார்க்க சமைத்த களைப்பு எல்லாம் நீங்கி அடுத்த வேளை உணவுக்கு என்ன சமைக்க என யோசிக்கும் முளித்தயிர் பிசைந்த காந்தல் மென் விரல்களுக்கு கிடைத்த பாராட்டல்லவா அது அண்ணன் சட்டையை நேர்த்தியாக துவைத்து மடிக்கும் போது அண்ணனைப் போலவே ஒரு அன்பான கணவனை அடிமனதில் அது எதிர்பார்க்கிறதோ என எல்லாருக்கும் தோன்றும் பத்தாம் வகுப்பு படிக்கையில் அந்த கிளி தட்டச்சு பயிற்சி நிலையத்தில் சேர்ந்தது அந்த காலத்தில் பெண்களை படிக்க அனுப்புவதே சிரமமாக இருந்தது பெண்களை படிக்கவும் அனுப்பி கூடுதலாக தட்டச்சு கற்கவும் அனுப்புவது என்பது நினைத்து பார்க்க முடியாத விஷயம் அந்த கிளியின் அண்ணன் தன் அப்பா அம்மாவிடம் பேசி இந்த வாய்ப்பை பெற்றுத் தந்தது காலை ஏழு முதல் எட்டு வரை தட்டச்சு வகுப்பு அந்த கிளியின் அண்ணன் தன் சைக்கிளின் பின் இருக்கையில் அதை அமர வைத்து தட்டச்சு நிலையத்துக்கு கூட்டி வந்துவிடும் தன் தங்கை தட்டச்சு கற்கும் ஒரு மணி நேரமும் எதிரில் உள்ள ஒரு தேநீர் கடையில் அமர்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருக்கும் ஏஎஸ் டிஎஃப் ஜிஎஃப் செமிகோலன் எல்கே ஜே ஜே என திரும்ப திரும்ப அடிக்கச் சொல்கையில் தன் அண்ணன் தனக்காக வெளியே காத்து கொண்டு இருக்கும் பதற்றத்தில் தப்பும் தவறுமாக அடிக்கும் பயிற்றுநர் வந்து விரல்களில் ஸ்கேலால் அடிக்கும்போதே போதே திரும்பும் வகுப்பு முடிந்து அண்ணனுடன் திரும்பிக் கொண்டு இருக்கையில் அண்ணனைப் போலவே இந்த உலகில் எல்லோரும் மென்மையானவர்களாக இருக்கக்கூடாதா என நினைத்து கொள்ளும் மழைக்காலங்களில் போக்க அண்ணனின் முழுக்கை சட்டையை எடுத்து அணிந்து கொள்ளும் ஏன் சட்டை ஏண்டி எடுத்த என்று அண்ணன் செல்லமாக தலையில் குட்டும் போது என்று பழிப்பு காட்டி அந்த சட்டைக்கு மேல் இன்னொரு சட்டையை எடுத்து அணிந்து கொண்டு சோளக்கொள்ளை பொம்மை போல சிரிக்கும் தன் தோழிகளுடன் கூடத்திலோ மொட்டை மாடியிலோ படிந்து தன் தோழிகளுடன் கூடத்திலோ மொட்டை மாடியிலோ படித்துக் கொண்டு இருக்கும் தலையை குனிந்தபடி கடந்து செல்லும் அண்ணனைப் போலவே தோழிகள் சென்றவுடன் நடித்து காட்டி கிண்டல் பண்ணும் காலம் முழுவதும் இந்த சின்னஞ்சிறு அண்ணனின் தங்கையாகவே இருந்து விடக்கூடாதா ஏன் எல்லாரையும் வயதென்னும் தூண்டில் முன்னே இழுத்தபடி நகர்ந்து செல்கிறது என்று அது அடிக்கடி நினைக்கும் எல்லா பெண் கிளிகளையும் போலவே தானும் ஒருநாள் பிறந்து வளர்ந்த கூட்டை விட்டுவிட்டு வேறெங்கோ உள்ள துண்டு வானத்தை தேடி பறந்து போகும் நாள் வரும் என்று போது அதற்கு அழுகையாக வரும் அப்படியே பறந்து போய் அண்ணன் மடியில் அமர்ந்து கொள்ளும் அண்ணன் கிளிக்கு தங்கை கிளியாக இருப்பதில்தான் இன்னும் எத்தனை எத்தனை சுவாரஸ்யங்கள் வருடங்களுக்கும் பிறகு நான் என் அறையில் அமர்ந்து எழுதி கொண்டிருந்தேன் ஜன்னல் ஓரமாக இரண்டு தங்கை கிளிகளும் வந்து அமர்ந்து என்னை பார்த்து கேட்டன என்ன எழுதி கொண்டிருக்கிறாய் அணிலாடும் ஒன்றில் என்றேன் நிச்சயம் அதில் தங்கைகளை பற்றியும் எழுத வேண்டும் என்றன அதைத்தான் எழுதி கொண்டிருக்கிறேன் என்றேன் அப்படியானால் நீ பல வருடங்களுக்கு முன் எழுதிய சில கேள்விகள் கவிதையும் அதில் எழுது என்றன வேண்டாம் எழுதியதே எழுதுகிறேன் என்பார்கள் என்றேன் எத்தனை முறை நனைந்தாலும் மழையில் நனைவது சுகம் அந்த கவிதையை எழுதித்தான் ஆக வேண்டும் என்றன இரண்டு தங்கை கிளிகளுக்காகவும் அந்த கவிதை சில கேள்விகள் முதிர்ந்த மழை நாளில் தொலைக்காட்சி பார்ப்பவளை தேநீர் கேட்டதற்காய் செல்லமாய் கோபிக்கும் சினுங்களை ரசித்ததுண்டானி கூட படிக்கும் கிராமத்து தோழியிடம் என் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று ஜாமண்ட்ரி பாக்ஸ் நிறைய நாவல் பழம் வாங்கி வந்து மண் உதிரா பழத்தை ஊதித்தரும் அன்பில் உணர்ச்சி வசப்பட்டது உண்டானி என் அண்ணன் என்றவள் சக தோழிகளிடம் அறிமுகப்படுத்துகையில் வெட்கத்தால் மௌனித்து தலைகுனிந்திருக்கிறாயா தென்னங்கீற்றுக்குள் சடங்கான வெட்கத்தில் அவள் கண்ணம் சிவக்கையிலே உனக்கும் அவளுக்கும் இடையில் தோன்றிய நுண்ணிய இழைகளை நீ கிளிப்பச்சை என்றவள் ஆயிரம் முறை கூறியும் பாசி கலரில் வளையல் வாங்கி வந்து வசைப்பட்டு இருக்கிறாயா மிகச் சாதாரணமாய் கேட்டுவிட்டாய் நண்பா உனக்கென்ன அக்காவா தங்கையா கஷ்டப்பட்டு சம்பாதித்து கல்யாணம் பண்ணித்தர ஒரே பையன் என்று எனில் கஷ்டப்பட்டு சம்பாதித்து கல்யாணம் பண்ணி தரட்டுமா அக்காவும் தங்கையும்